வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று வந்து நம்ம இந்த கட்டிங் பார்த்தோம் இல்லையா, அதோடய ப்ளவுஸ் தான். நம்ம இப்போ கை டிசைன் மட்டும் பார்க்கலாம். இது செமையாக இருக்கும் கை டிசைன். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள், ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. இதுக்கு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பேக் சைடு டிசைனும் வரும். பேக் சைடு வந்து போர்ட் நெக்கில் நம்ம டிசைன் பண்ணணும். இப்போ கை டிசைன் பார்க்கலாம். கை சுற்றியில் லைனிங் வச்சுட்டு அந்த ஓரெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ கீழே ஒரு மடிப்பு மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம மடித்து ஓடு தையல் போட்டுக்கலாம். இங்கே எப்போயுமே வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு இப்படி தான் தைக்கணும். நம்ம வந்து ப்ளவுஸ் கிளாத்தை தான் மடிக்கணும், அதையும் சேர்த்து மடிக்கக்கூடாது. ஏன்னா வந்து ரொம்ப திக்காயிரும் உங்களுக்கு கீழே கை, அது சுருங்குச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ ஒரு தையல் போடு தையல் போட்டாச்சு. இப்போ அடியில் நான் இந்த சாரியில் வந்து க்ரீன் கலரு எல்லோ கலரும் இருக்குது. நான் க்ரீன் கலர் பைப்பிங் பண்ணுறேன். அழகாக உருட்டி ஒரே மாதிரி கொடுத்துட்டு வரலாம். ஆரம்பத்தில் என்ன அளவு கொடுக்குறீங்களோ அதே இது கடைசி வரைக்கும் வரணும். அந்த பிசிறு வந்து அடியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரே மாதிரி கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு வரலாம். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதாவது வந்து கனகாமர கலர், பிங்க்கு, க்ரீன் கலரு, எல்லோ கலரு, செமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம், அதுக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக இந்த ஓரத்தில் தைச்சி நம்ம அடித்து திருப்பிடலாம். நீங்கள் எல்லோ கலர் லேஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா எல்லோ கலர் லேஸ், அந்த மாதிரி லேஸ் கலர் அந்த சாரீ கலருக்கு லேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லேஸோடு நம்ம மெட்டீரியலில் பண்ணி தச்சு டிசைன் கொடுக்குறது தான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கால் இன்ச்சுக்கு அப்படியே ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. ஒரு இடத்துல அகலமாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வேணாம், ஒரே அளவாக தைச்சிட்டு வாங்க. ஃபுல்லாக அடித்தாச்சு. நம்ம திருப்பி எடுத்துடலாம். பெரிய ஊசி வச்சு திருப்புறேன் நான். உங்களுக்கு வந்து பெருசாக நீடியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது கூட வச்சு திருப்பலாம். ஃபுல்லாக திருப்பி வெளியில் எடுத்தாச்சு. ஊசி வெளில எடுத்துட்டு நம்ம வந்து ரெண்டு ஓரத்துலேயும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்றலாம். ஃபுல்லாக வெளில எடுத்துட்டு ரெண்டு ஓரங்களும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டிங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டிசைனுக்கு ரெடி பண்ணலாம். 1.5 இன்ச்சுங்க உயரம், அகலம் 1.5 இன்ச்சு, உயரமும் 1.5 இன்ச்சு தான். அகலமும் உயரமும் ஒரே அளவு தான். இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு கோடு போட்டு மேலே வளைவாக வளைச்சி விட்டுக்கோங்க. அகலமும் உயரமும் ஒரே அளவு தான். இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு பீஸ் வந்து கரெக்டான அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே அதை வச்சு நம்ம ஒன்றுனா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாலாம் மூணாம் அடித்து நீங்கள் மொத்தமாக வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே அளவு வந்து மாறி போயிடுது. அதனால் நான் வந்து ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ரெண்டு கூட வச்சு கட் பண்ணலாம். 5, 6 அந்த மாதிரி வச்சு கட் பண்ணோன்னா நமக்கு வந்து அந்த சைஸ் வந்து மாறுது. அதனால் ரெண்டு பீஸ் கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கைக்கு 6 பீஸ் வேணும். இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போட்டுடலாம். அடியில் வந்து க்ரீன் கலர் வச்சுருக்கேன், மேலே வந்து எல்லோ கலர் வச்சுருக்கேன். நல்லா டைட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் நல்லா தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு சுற்றிலும் தையல் போட்டுடலாம். அந்த கேன்வாஸ் எட்ஜிலே, கேன்வாஸ் மேலே தான் தையல் போடணும். கேன்வாஸை விட்டு தையல் போட்டிங்கன்னா நிற்காது. கேன்வாஸ் மேலேயே ஆனால் அந்த ஓரத்துலேயே போடணும். அப்போ தான் அந்த ரவுண்ட் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இந்த ஓரத்தில் கரெக்டாக கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம நல்லா திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் திருப்பக்கூடாது. இந்த வெறும் கிளாத் இருக்குது பாருங்கள், எல்லோ கலரில் தான் கேன்வாஸ் இருக்குது. நம்ம அந்த க்ரீன் கலர் வந்து
கேன்வாஸ் இல்லாமல் இருக்கு இல்லையா, அந்த இது மட்டும் பரட்டுங்க. ஏன்னா கேன்வாஸை நம்ம இழுத்தோம் அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் வெறும் கிளாத் மட்டும் இருக்கிறத மட்டும் வெளியில் எடுங்க. ஈஸியாக தான் இருக்கும் இது, வெளியில் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இப்படி வந்து நல்லா ஃபுல்லாக அமர்த்தி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக கிடச்சிடும். இதே மாதிரி 6 பீஸும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஓரத்தில் நல்லா தைச்சி விட்டிங்கன்னா தான் அது பிரியாமல் இருக்கும். நான் வந்து தைக்கிறப்ப வந்து லைட்டாக ஒரு இடத்துல எடுத்துச்சு, அதனால் மறுபடியும் தைச்சிட்டு திருப்புறேன். ஆனால் அதனால் ஓரத்தில் மட்டும் நல்லா இந்த ரெண்டு ஓரங்களும் நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. அப்போ தான் நம்ம திருப்பும் போது பிரியாமல் இருக்கும். ஒரு கைக்கு 6 பீஸுங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த ஓரத்துலேயே எச்சிலேயே அப்படியே தையல் போட்டுடுங்க. 6 பீஸுக்குமே இந்த ஓரத்துலேயே அப்படியே தையல் போட்டுடுங்க. கரெக்டாக வச்சு போடுங்க. போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸில் எல்லாத்தையும் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மடக்கிற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம மடக்கலாம். இதுக்கு வந்து ரோஸ் இதழ் நெக் டிசைனு, இது கை டிசைனுங்க, ரோஸ் இதழுங்க. இது சேம் அப்படியே இந்த ரோஸ் இதழ் நம்ம எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். இது இப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து அதுக்கு கொடுத்துடலாம். ஏன்னா இப்படி மாற்றி மாற்றி தான் மடக்கணும். மடக்கி அப்படியே ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இதே மாதிரியே 6 பீஸும் நம்ம மடக்கி ஒரு தையல் போட்டுடலாம். கழுத்துக்கு இன்னும் செம்மையாக இருக்குங்க. கழுத்துக்கு இப்போ பார்க்குறவங்க கண்டிப்பாக கழுத்து போடுறப்ப கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த 6 பீஸு நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து கைக்கு பைப்பிங் பண்ணியாச்சு. சென்டரில் நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ எல்லோ கலர் நூல் மாற்றிக்கோங்க. எல்லோ கலர் பீஸ் வைக்கலாம். எல்லோ கலர் எஜ்ஜிலேயே தையல் போட்டுவாங்க. நமக்கு வந்து பைப்பிங்க்கும் அந்த எல்லோ கலருக்கும் கேப்பு வந்து அந்த நடுவில் பிங்க் கலர் கொஞ்சம் தெரியணும். கவனமாக பாருங்கள், அப்போ தான் வந்து டிசைன் நல்லாயிருக்கும். ஒட்டி கொடுக்காதீங்க. இது கீழே கை முழங்கை வரைக்கும் வரும், எல்போ வரைக்கும் வரும் இந்த கை நீளம். இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. படிப்பக்கமும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். இப்போ வந்து இந்த ஓரத்தில் தையல் போட்டுடலாம். போட்டு வந்து சென்டருக்கு வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டிக்கோங்க. நமக்கு இந்த பீஸ் வந்து சென்டரில் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, கரெக்டாக நமக்கு வந்து சரியாக வர மாதிரி பார்த்து கொடுங்க. அந்த சென்டர் கோட்டுக்கு நேராக ஒன்று இருக்கணும். இங்கிட்ட ஒன்று, இங்கிட்ட ஒன்று வைங்க. இந்த டிசைன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணுறேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ 3 பூ நம்ம கொடுத்தாச்சு. இப்படியே லைனாக ஒரு 4-5 பூ கொடுத்தாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். கை வந்து நீல கை, குட்டை கைனா நம்ம ஒரு 3 பூ 4 பூ இந்த மாதிரி கொடுத்துடலாம். 5 கூட கொடுத்துட்டாலும் ரவுண்டாக நல்லாயிருக்கும். இது நீளமாக இருக்கனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அதனால் நான் அடுக்கடுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 3 பூ கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அந்த 2க்கும் இடையில் நம்ம 2 பூ கொடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்படி ஒன்று, இங்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. அது ரெண்டும் சேர்ந்து கரெக்டாக டைட்டாக நேராக வச்சு அது உள்ளே நம்ம தையல் போட்டுடலாம். அதை தூக்கி விட்டு அது ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு தையல் போட்டுருங்க. திருப்பி நல்லா தைச்சி விட்டுடலாம் பிரியாத அளவுக்கு. இப்போ இந்த நூலெல்லாம் ஒட்டை கட் பண்ணிடுங்க.
நல்ல பெரிய அளவுக்கு ஒட்டை பிடிச்சி கட் பண்ணிருங்க. இப்போ மேலே ஒரு பீஸ் வச்சிடலாம், அங்கே மேலேயும் நம்ம தைச்சி விட்றலாம் கரெக்டாக வச்சு. இப்போ இந்த நூலெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி விட்றலாம். இப்போ உள்ளே இருக்க பிசுறு தெரியாமல் நம்ம எப்படி தைக்கலான்றத பார்க்கலாம். இந்த ஓரத்தில் இருந்து இது ரெண்டும் சேர்த்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுக்கோங்க, ஹெம்மிங் பண்ணுற மாதிரி. இந்த ரோஸ் அப்படியே இதெல்லாம் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி நம்ம எல்லாமே சேர்த்து 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 தைச்சி விட்றலாம். நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணுறது வெளியில் தெரியக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து அதிகமாக நூல் தெரிகிற மாதிரி பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, ரொம்ப தெரிகிற மாதிரி பண்ண வேணாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் சேர்த்து சேர்த்து பண்ணி விட்றலாம். பாடி பக்கம் திருப்பி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ரெண்டு இதுக்கும் நம்ம கொடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அதுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே நம்ம வந்து சேர்த்து சேர்த்து பண்ணியாச்சு. பாருங்க ரெண்டு கையை ரெண்டு கைக்கும் சூப்பராக நம்ம பண்ணிட்டோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஒரு பாசி மட்டும் கொடுக்கலாம். பாருங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு ஒரு பாசி மட்டும் கொடுத்துருங்க. பாருங்க ரெண்டும் சமமாக வச்சு பார்க்கணும், ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும், அது மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ நான் இதுக்கு வந்து க்ரீன் கலர் பாசி கிடச்சா கொடுக்கலான்னு பார்த்தேன், அது க்ரீன் கலர் வந்து சின்ன சின்ன பாசியாக இருக்கனால அது நல்லா இல்லை. அது ரெண்டாவது மூணு பாசியாக கொடுக்கலானாலும் அதுவும் நல்லா இல்லை. அதனால் வந்து ஒயிட் கலர் பாசி தான் தெரியலனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து அது எடுத்துகிட்டு வராமல் எடுத்து அதாவது நம்ம கை வந்து போடும்போது அந்த இதழ் வந்து தனியாக வராமல் இருக்கணுன்றதுக்காக இப்போ தட்டை பாசி ஒயிட் கலரில் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கொடுக்குறேன். உங்களுக்கு சாரீக்கு மேட்சாக எப்படி பாசி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா இது வந்து கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு பாசி வைக்காதீங்க, அது வைக்க கஷ்டமாக இருக்கும் நீளமாக இருக்கிறதுனால. அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் பாசி வச்சுருங்க. இதான் அதோடய சாரீ, இதோட பேக் சைடு டிசைன் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணாலும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சாரீயில் இருக்க டிசைனோட கொஞ்சம் மேட்ச் ஆகுது, அதில் கொஞ்சம் பூ மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு மேலே இருக்க அந்த ரவுண்டு மாதிரி நம்ம மேலே கொடுத்துருக்கோம், கொஞ்சம் மேட்ச் ஆகுது. இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.